Welcome to Amudhum Nalamum. Navarathri season aarambichaachu. Nereya sundal varieties paathirukkom. Innikku nama paaka porathu sweet corn sundal. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ரெண்டு சோளக்கருது உதுத்து வச்சிருக்கோம். 50 கிராம் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியா கட் பண்ணது, 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணது, 1 எலுமிச்சப்பழம், கருவேப்பிலை தாளிப்பதற்கு 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. பாத்திரத்தில் உதுத்த சோளத்தை சேர்த்து அது கூட தண்ணி உப்பு சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். நாங்கள் இன்னைக்கு ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த சோளக்கருது கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் கார்ன்ன்றதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். ஸ்வீட் கார்ன் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இதை கையை வச்சு லேசாக நசுக்கி பார்த்தாலே தெரியும் இது நல்லா வெந்திருக்குது. பேனை ஹீட் பண்ணி 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த தாளிப்பு நல்லா வதங்கட்டும். இப்போ வேக வச்ச ஸ்வீட் கார்னை இதுல சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டலை அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேங்காயை சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயும் சேர்த்து வதக்கிறதுனால சீக்கிரமாக அந்த ஸ்வீட் கார்ன் கெடாது. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1 எலுமிச்சைப்பழத்தை 2 கட் பண்ணி அதில் பாதியில் 4 சொட்டு ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி தலையும் எலுமிச்சைப்பழம் ஜூஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கார்னை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் சுண்டல் ரெடி. 9 நாள் நவராத்திரியில் இந்த ஸ்வீட் கார்ன் சுண்டலை 1 நாள் நெய்வேத்தியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன்.